ஹாய் ஊர்சவாரி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வாக்கிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாக்கிங் விலாகுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 1K வியூஸ் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. விலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வந்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ யூடியூப், அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து யூடியூபர்ஸாக மாறியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட யூடியூபர்ஸாக மாறியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. சூப்பராக அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலியாரிட்டி இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க வந்து வேறு லெவலில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய வீடியோவுக்கு கிடைக்கிற வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருக்குது. ஒரு டைமில் வந்து யூடியூப் அப்படின்னு சொன்னால் சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்த வந்து செலிப்ரிட்டியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூடியூபை அவங்களுடைய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாக சில விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்கள என்னென்ன ஜானரில் மக்களை வந்து பார்க்க வைக்க முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் யூடியூப்பில் வர்ற காசு மூலமாகவே ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு காரை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் படித்தேன். எனக்கு படித்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப மோட்டிவேட்டிவாகவும் இருந்துச்சு. கௌரவ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு, டெக் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 1.87 crores சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அப்படின்ற அந்த கார், அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்றது வந்து எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் வாங்குவாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கையில் சாதாரணமாக கொஞ்சம் லட்சாதிபதியாக அல்லது கொஞ்சம் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களாம் அதை வாங்க முடியாது. அதை மீறி ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பெரிய கனவாக அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதனையை யூடியூப் மூலமாக, அதாவது பார்த்திங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 20 lakhs வரைக்கும் யூடியூப் மூலமாகவே சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கியிருக்கிற காரோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 6.35 crores அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் 20 lakhs அப்படின்ற ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு இஎம்ஐயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 lakhs வரைக்கும் கட்டலாம். அப்படி கட்டுறதா ரோல்ஸ் ரைஸ் கார் இல்லை, அதுக்கும் மேலே ஏதாவது கார் இருந்துச்சுன்னா கூட வாங்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம். யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நாம் போடக்கூடிய கண்டென்ட் வந்து மற்றவங்க எல்லாரோடையும் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மை. நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது வந்து நமக்கே பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக வியூஸ் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய வருது அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கிறத மீறின ஒரு வருமானத்தை வந்து இந்த யூடியூப் கொடுக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க், கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து யூனிக்னஸ், 10 to 11 இல்லாமல் வித்தியாசமாக அதே டைமில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் என்ன கண்டென்ட்டை பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, இதை பற்றி உங்ககிட்டையும் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் அப்பப்போ இந்த மாதிரியான நான் படிக்கக்கூடிய சில விஷயங்களையும் உங்கள் கூட இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.